Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் திருப்பலாம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். Book of Genesis chapter 26 and verse 12. ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை நேரத்தில் ஆமென் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், பஞ்ச காலத்திலும் எந்த காலத்திலும் எங்களை போஷிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வல்லமையும் ஆண்டவரே கிருபையும் உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஈசாக்கின் தேவன் எங்களுக்கும் தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட நீர் பேசும். எங்களோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெரிவியும். ஆண்டவரே உம்முடைய வசனங்களோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆமேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து புது பலனும் கிருபையும் ஆண்டவரே இன்றைக்கு புறப்பட்டு வரட்டும். அப்படி என்னை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த தேசம், அந்த வருஷம். The same land, the same year. பஞ்ச தேசம், பஞ்ச காலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் ஸ்டில் God provided it. அங்கேயும் தேவன் அவனை போஷிக்க வல்லவராக இருந்தார் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அங்கே நடக்கிற காரியம் என்ன? ஈசாக்கு லகாயிரோயி என்கிறதானே அந்த துறவு அண்டைக்கு பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தென் தேசத்தில் இந்த லகாயிரோயிலிருந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பெரிய பஞ்சம் உண்டானது என்று சொல்லி 26:1 சொல்கிறது. இந்த பெரிய பஞ்சத்தின் நடுவில், இந்த பஞ்சத்திற்காக பிழைக்கும்படியாக அவன் கேரார் என்கிறதான பெலிஸ்திய தேசத்துக்கு வருகிறான். அந்த பெலிஸ்திய தேசத்துக்கு வந்தவன் திடீரென எகிப்துக்கு போக தீர்மானிக்கிறான். He decided to go to Egypt. ஏன் அந்த எகிப்துக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது? ஒருவேளை கேராருக்கு வந்து பார்த்துருப்பான், கேரார்லயாவது கொஞ்சம் செழிப்பு இருக்கும்னு சொல்லி. ப்ராபப்ளி கேராரிலும் பஞ்சம் இருந்திருக்கும். அந்த பஞ்சத்தின் நடுவில் அவனுடைய இருதயம் எகிப்துக்கு போக தீர்மானிக்கிறது. இந்த எகிப்துக்கு போகும்படியாக அவன் தயாராக இருந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எப்படியாவது பிழைக்கணும், பஞ்சம் பிழைக்கணும். இந்த ஊரை நம்பி வந்தா இந்த ஊர் கடைசியில் இங்கேயும் பஞ்சமாக இருக்கு. அட்லீஸ்ட் அந்த பஞ்ச காலத்துக்கு எப்படியாவது தனக்கும் தன்னோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஏதாவது செய்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்த போது அங்கே தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத. டோன்ட் கோ டு ஈஜிப்ட். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஈசாக்கு என்ன யோசித்திருப்பான், நான் நல்லா வாழ்றது இந்த கடவுளுக்கு பிடிக்கலையா, எப்படியாவது போய் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்காவது சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி எகிப்துக்கு போக நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த தெய்வம் பார்த்து சொல்கிறாரு, எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் குடியிருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஒருவேளை ஈசாக்கு திகைத்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அது மட்டும் சொல்ல, இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ண என்ன செய்வேன்றாரு, ஸ்தோத்திரம், நான் உன் சந்ததியின் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு.
சாப்பிறதுக்கே வழி இல்லை, பயங்கரமான பஞ்சகாலம். இதில் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிகள் உன் மூலமாக பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன். இதெல்லாம் யாருங்க கேட்டது? எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே. எகிப்துக்கு போனால் அங்கே நைல் நதியினுடைய அந்த அந்த வளமை, அந்த நைல் நதினால எகிப்து தேசமே செழிப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நாட்களிலும் சரி, அவரும் பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு தான் போனார். அதுக்கு பிறகு யாக்கோபுடைய நாட்களிலும் சரி, பஞ்சம் வந்தபோது யாக்கோபு அவர்களை பார்த்து சொல்கிறான், போய் எகிப்து தேசத்தில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா. ஸோ ஈஜிப்ட் வாஸ் அ ஃபெர்டைல் லேண்ட். இந்த எகிப்துக்கு போகிறதற்கு தான் எல்லாருமே தீர்மானிப்பாங்க. அந்த தீர்மானத்தை ஆண்டவர் தடுத்து போட்டு சொல்கிறாரு, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சாப்பாடு மட்டும் இல்லைப்பா, உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லும்போது உண்மையிலேயே அது நம்பக்கூடாததாக இருந்திருக்கும். அன்பிலீவபிள். இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது, இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது, இங்கே விட்டு போகலான்னு பார்த்தா ஆண்டவர் போகாதன்னு சொல்கிறாரு. தேவ பிள்ளைகளை கர்த்தரங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா? எகிப்து உன் எதிர்காலம் அல்ல, தேவனே உன் எதிர்காலம். எகிப்து உன் ஆதாரம் அல்ல, உன் தேவனே உன் ஆதாரம். எகிப்து உன்னை வாழ வைக்கும் அடைக்கலம் அல்ல, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ராமே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் தான் எதிர்காலத்துக்குரிய எல்லா நம்பிக்கைகளும் விழுந்து போயிருக்கலாம், வாழ தேவையான எல்லா வாய்ப்புகளும் வழுவி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. எங்கேயோ உன்னை வாழ வைப்பேன், எப்படியும் உன்னை வாழ வைப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் கொடுக்குற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி யுவர் ஃபியூச்சர். ஐ யூ வரியிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர் திஸ் மார்னிங். இந்த காலை நேரத்தில் என் எதிர்காலம் என்ன என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன் எதிர்காலம். எகிப்து உன்னை வாழ வைக்க நினைக்கிறியா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வாழ வைப்பேன். எகிப்து உனக்கு எதிர்காலம் நினைக்கிறியா? இல்ல, நான் உனக்கு எதிர்காலம். அவரே ஆதாரம், அவரே ஆதாரம். கர்த்தர் சொல்றாரு, எகிப்துக்கு போவாதப்பா, நான் உன்னை வாழ வைப்பேன். எகிப்து உன்னை வாழ வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ வில் மேக் யூ லிவ் ஓவர் ஹியர். கடந்த வாரத்தில் ரெண்டு மூன்று ஊழியர்களுக்கு இந்த தேவை நடுவிலும், கிராமத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஸோ இந்த தேவை நடுவிலும் அவர்களுடைய தேவையை கேட்டபோது, நம்ம விட ரொம்ப அதிகமான தேவையில் இருக்கிறாங்கிற சூழ்நிலை வந்தபோது, நான் என்னிடத்தில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து ஊழியர்களுக்கு கொடுத்தேன். பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக அப்படின்னு யோசித்தா இருக்கிறது அதுதான் சோர்ஸு. அந்த சோர்ஸில் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற பாரம் வந்தபோது மனுஷிக்கும் கொஞ்சம் போராட தானே செய்யும், நமக்கும் தேவை இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், The money that you have is not your source. உனக்கு இருக்கிற அந்த பணம் உன்னுடைய சோர்ஸ் அல்ல, உன்னுடைய ஆதாரம் அல்ல, நான் உனக்கு ஆதாரம். நம்ப மாட்டீங்க, எடுத்து சந்தோஷமாக அந்த ஊழியர்களுக்கு அனுப்பிவிட்ட போது அதை விட நாலு மடங்கு கர்த்தர் எனக்கு நாலு நாளே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஹீஸ் யுவர் சோர்ஸ். கர்த்தர் உனக்கு ஆதாரம், அதனால் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, எப்படியும் உன்னை வாழ வைப்பேன், எங்கேயும் உன்னை வாழ வைப்பேன். நீங்கள் எகிப்துக்கு போகாத நான் சொல்றத ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, டு நாட் கோ டவுன் டு ஈஜிப்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த மேப்பை பாருங்க, இந்த மேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பீர்லகாயிரோயில் ஈசாக் இருக்கிறாரு, அதுக்கு கேரார்ன்றது மேலே போகிறது, கொஞ்சம் மேலே போய் மேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மேலே போகிறாரு, கேராருக்கு போகிறாரு. திடீர்னு அங்கே கேராரூர் போன உடனே இங்கேயும் ஒன்றும் நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே, இங்கேயும் பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கேராரூர்லேருந்து கொஞ்சம் கீழே போய் எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறாரு. அப்போ பாருங்கள், எகிப்து கீழே இருக்குது. ஸோ ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கணிப்பு தான், சிம்பாலிக்காக சொல்கிறாரு, டு நாட் கோ டவுன், டு நாட் செட் பேக், டு நாட் ஸ்டெப் பேக். பஞ்சம் வந்தபோது எல்லாருமே இந்த நாட்களில் நம்ம யோசிக்கிற விஷயம், நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, நிறைய பேர் அவங்களுடைய டிசிஷன்ஸை சொன்னாங்க, நிறைய பேர் டிவியில் பார்க்குறோம், எப்படியாவது இந்த ஊரை விட்டு போனால் போதும், ஒரு பக்கம் வாதை, இன்னொரு பக்கம் வறுமை, லெட் அஸ் லீவ் ஃப்ரம் ஹியர், எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்கிறோம், நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டுருக்குறோம்.
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமா செட் பேக் ஆக விட மாட்டார் கர்த்தர். நிச்சயமா நம்மளை ஸ்டெப் பேக் பண்ண விட மாட்டார். நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான். நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை பின்னடைவுக்கு போகாமல் ஆச்சரியமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில இந்த பட்டணத்துக்கு வரும்போது, நாவடியில் பிறந்து வளர்ந்து பட்டணத்துக்கு 18 வயசில் சென்னைக்கு வந்தேன். அப்படி இப்போ வேணால் ஆவடி ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இது மூலம் இருக்கலாம். அந்த நாட்களில் சென்னை அப்படின்னா இந்த கிண்டி தாண்டி வரது வந்து பெரிய விஷயம், ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி. வேதாம கல்லூரிக்கு ஊழியத்துக்கு வந்தபோது என்கிட்ட இருந்ததே ரெண்டு ட்ரெஸ் செட்டு தான். ஸோ சில நேரம் மழைகளாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் ட்ரெஸ்ஸு காயாமல் இருக்கும்போது அங்கே சர்ச் மேலே இருந்த ஏசியோட கம்ப்ரெஷர்லேருந்து அந்த ஹாட் ஏர் வரும் பாருங்கள், அதில் தான் அந்த சட்டையை, அன்னைக்கு உரிய சட்டையை என்ன பண்ணுவேன், காய வச்சு அதை தான் அன்னைக்கு போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்திருக்குது. ஸோ ஊழியத்தில் அதுக்கு பிறகு திருமணம் நடந்த பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் இருந்ததே ஒரு 8x10 உள்ள ஒரு ரூம் தான். அதுதான் கிச்சன், அதுதான் டைனிங் ஹால், அதுதான் ஹாலு, அதுதான் வந்து பெட்ரூம், எல்லாமே ஆல் இன் ஆல். அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பித்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் போனோம். அதுக்கு பிறகு ஒரு டபுள் பெட்ரூம் போனோம். ஒரு ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை வந்தபோது இனிமே வந்து கஷ்டம், இது ரொம்ப ஃபினான்ஷியலாக நெருக்கடியான ஒரு டைமில் இருக்கிறோம், அதனால் லெட் அஸ் ஸ்டெப் பேக் டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்த ஒரு அவிசுவாசத்தினால ஒரு முடிவு எடுத்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போனோம். பட் ஐ டெல் யூ, அந்த வீட்டில் பட்ட பாடுகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கடைசி வரைக்கும் ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காகவே இல்லை, ஒரு ஆசீர்வாதமாகவே இல்லை. நிறைய நெருக்கம், அதாவது ஜஸ்ட் நாட் ஓன்லி த ஃபிசிக்கல், அதாவது ஒரு ஒரு சரீரப்பிரகாரமான நெருக்கம் மட்டும் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஆத்ம பிரகாரமான ஒரு நெருக்கத்தை அந்த வீட்டில் நாங்கள் உணர முடிந்தது. ஸோ ஆண்டவர், அதுக்கு பிறகு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு நாளும் உன்னை பின்னடைவுக்காக அழைக்கவில்லை. நீ உன்னுடைய பொருளாதாரத்தையோ உன்னுடைய வருமானத்தையோ உன்னுடைய வரும்படியோ நம்பி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. உன்னுடைய வருமானத்தை அல்ல நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய எந்த ஒன்றையும் உன் வருமானத்தை பொறுத்து என்ன செய்யாத, தீர்மானிக்காதன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன், ஹியர் ஆஃப்டர், இதுக்கு பிறகு என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காகவும் செட் பேக் ஆகக்கூடாது. சில நேரம் நிறைய காரியங்கள் தியாகம் பண்ணுறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தியாகம் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட். சில என்ன சொல்கிறது, பேட்ரிக் ஜாஷ்வான் கர்த்தருக்குள்ளே மறித்து போனாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட்டில் நார்த் இந்தியா போகிறதுக்கு, எங்கே வேணால் போகிறதுக்கு எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் ஹீ மேரிட் அ சாக்ரிஃபைஸ். ட்ரெயினில் தான் போவாங்க, செகண்ட் கிளாஸில் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம். இது இந்த லாக்டவுனில் பர்த்டேஸ் வந்துச்சு, எனக்கும் ஒய்ஃபுக்கும் வந்துச்சு, நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல. அதுலேயே யாராவது ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசியை கூட வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி வி சாக்ரிஃபைஸ்ட். நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுகிறோம், அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரத்துலேருந்து வரும்போது ஒரு நாளும் செட் பேக் பண்ண ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். ஆண்டவருடைய கிருபையில் இதுவரைக்கும் அவரை ஆதாரமாக அவரை நம்பிக்கையாக நான் வைத்து இந்த ஊழியத்தில் தொடர்ந்து முன்னேறி கொண்டு வருகிறேன். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் பின்னடைவுக்கு அல்லாவிட கீழே போகிற நிலைமைக்கு அன்லஸ் நான் அந்த அவிசுவாச தீர்மானத்தை எடுத்தால் ஒழிய ஆண்டவர் ஒரு நாள் என்னை அப்படி அனுப்பவே இல்லை, அனுப்பிவிடவும் இல்லை. கையில் வைத்து ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்துக்கு போகாதே, கீழே போகாத, கீழே போகணும்னு விசுவாசிக்காத, நம்பாத. வாட் எவர் யூ பிலீவ் வில் கம் ட்ரூ. நீ விசுவாசிப்பது தான் உனக்கு நடந்தேறும். ஒருவேளை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் மொத்தமாக தியாகமாக இந்த பணத்தை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணோம்னா இதை கொண்டு அநேக ஏழைகளுக்கும் மிஷினரிகளுக்கும் கொடுக்கலாமே அப்படின்ட்டு அது நிமித்தமாக தியாகம் பண்ணி இன்னொரு ஒரு 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 குறுகின எல்லைக்கு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தேவன் உங்களை அனுமதியாமல் நீங்களாக எகிப்துக்கு போகாமல் இருப்பது நலம். காரணம், கர்த்தர் எங்கே இருந்தாலும் உங்களை வாழ வைப்பார். ஆமென்.
நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். எந்த தேசம் பஞ்ச தேசம் என்று அவன் நினைத்தானோ, எந்த காலம் பஞ்சத்தின் காலம் என்று நினைத்தானோ, அந்த தேசத்திலே அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுக்க அவனை போஷிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அந்த ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன் இந்த காலத்திலும் இந்த தேசத்திலும் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஈசாக்குக்கு தேசம் இடம் காலம் இதெல்லாம் நம்மளை கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் தன் முடிவை மாற்றிக்கொண்டு கேராரிலே தங்கினான். ஈசாக்கு அவரே ஆதாரம் என்றும் கேராரிலும் தன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் என்றும் அவரை நம்பினான். அங்கேயே தங்கினான், விதைத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமே. Trust that he is your source. அவரே உன் ஆதாரம் என்று நம்பு. Trust that God will not let you sit back. தேவன் எந்த சூழ்நிலையிலும் பின்னடைவுக்கு நேராக உங்களை நடத்தி செல்லுகிறதில்லை என்று விசுவாசிங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த நிலைமையிலிருந்து அடுத்து உங்களை மேல் நிலைமைக்கு தான் கொண்டு செல்வாரே தவிர, இதிலிருந்து கர்த்தர் நம்மை கீழே கொண்டு போறதில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு நல்ல காரியம். 8வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவியோட விளையாடி கொண்டிருந்தான். ஐசக் வாஸ் எ மேன் ஹூ லேர்ன் டு மேனேஜ் ஹிஸ் ஓன் ஃபேமிலி வெல். ஈசாக்கு தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். சிலரும் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்குறாருங்க. எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார் தேவன். தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையுமே நல்லா ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் என்ன செய்ய முடியலன்னா, அந்த 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 பிளெஸ்ஸிங்க்கு வந்து என்னவா இல்லை அப்படின்னா, அந்த அந்த கண்டெய்னிங், அதாவது அந்த 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 பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள அல்லாவிட்டால் தக்க வைத்துக்கொள்ள பாத்திரராக இருக்கிறது இல்லை. இப்போ மழை பெய்து தண்ணி வேணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், அதை தண்ணி விழுற பக்கமாக வைக்கணும். கவுத்து வச்சுட்டா ஒரு ராத்திரி ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாத மழையை பெற்றுக்கொள்ளணும்னு பாத்திரங்களை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா கவுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருந்தும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏற்ப தன் வாழ்க்கை பாத்திரத்தை சரியாக நியமிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்பில் சொந்த குடும்பத்தை, சொந்த மனைவியை, சொந்த கணவனை சரியாக நடத்த அறியாததுனால தான் நிறைய பேருடைய லைஃப்பில் இன்னும் பிளெஸ்ஸிங்கே இல்லை. என்ன பிளெஸ்ஸிங்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களையுமே இந்த குடும்பத்தில் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதம் என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விதமாக இராதபடினால தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல பின்னடைவுகளையும் பல சரிவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கணும், ஈசாக்கு தன் மனைவியோடு கூட விளையாடி கொண்டிருந்தான். கேட்கறதுக்கு ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கலாம், பட் தேர் இஸ் அ டீப் மீனிங் இன் இட். ஒரு பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை அங்கே பார்க்க வேண்டும். ஈசாக்கு ஏதோ கல்யாணம் ஆன புதுசில் விளையாடல. இன்னைக்கு திருமணம் ஆச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நெருக்கங்கள், ஒரு 3 மாதத்துக்கு இருக்கிற நெருக்கம், சில வருஷங்களுக்கு இருக்கிற நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா இருக்க 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 அதிகமாகிட்டே போயிடும். அது அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு தன் மனைவியை கூப்பிட்டு ரோட்ல போகும்போது காலில் என்ன செய்யறது, ஒரு கல்லை தடுக்கி அந்த பிள்ளை கத்துது, ஐயோ அப்படின்னு கத்துன உடனே உடனே பண்ண கணவன் பதறி அடிச்சு போய் சொல்றான், ஐயோ எந்த முட்டாப்பைய வந்து இந்த கல்லை இங்க போட்டுட்டு போனா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்படி ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அந்த ரூட்டில் வர்றாங்க, மறுபடியும் ஒரு கல் அடிக்குது. உடனே மனைவியை பார்த்து சொல்கிறேன், முட்டாளே பார்த்து நடக்க வேண்டியதானே, கண்ணை எங்கே வச்சுட்டு வர அப்படின்னா. ஸோ இப்படி தான் கல்யாண வாழ்க்கைன்றது ஆரம்பிக்கும் போது சொர்க்கம் மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக நரகத்தினுடைய வாசலில் நிற்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆயிடுது. பட் ஐசக் வாஸ் நாட் ஜஸ்ட் மேரிட், ஹி வாஸ் மேரிட் வென் ஹி வாஸ் 40. அவனுக்கு திருமணம் ஆன போது 40 வயசு, பிள்ளைகள் பிறந்த போது 60 வயசு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்து ஏசா
வேட்டையாடுகிறதுல வல்லவன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 வயசாக இருக்கும். ஸோ என்னுடைய கணிப்புப்படி ரெபேக்காலோடு கூட அவன் விளையாடி கொண்டிருந்த போது ஹி மஸ்ட் பி அரவுண்ட் 75 to 80, 75 to 80 வயசு இருக்கணுங்க. இந்த வயசில் தன் மனைவியோடு கூட விளையாடி கொண்டிருந்தான். அது ஆங்கில வேதாந்தத்தில் கேஜவி என்கேஜவி சொல்லு ஷோவிங் என்டியர்மெண்ட். தன் மனைவி அன்பு செய்து கொண்டிருந்தான். தன் மனைவியோடு கூட அன்பினுடைய முத்தங்களை பொழிந்து கொண்டிருந்தான். இந்த வயசுலையும் தன் மனைவியை நேசிக்கிறதுக்கு, மனைவி கணவனை நேசிக்கிறதுக்கு, விளையாடி கொண்டிருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி வேணும் பாருங்கள். எவ்வளோ பெரிய எவ்வளோ அன்பு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கணும். தேவ் ஆர் நாட் பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ். ஆக்சுவலி அவங்க வந்து பரிபூர்ணமான தம்பதியர்கள் அல்ல. அப்படியே இவர் பர்ஃபெக்டாக இருந்தார், அவங்க பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டு பேர்ட்டுமே பிரச்சனைகள் இருந்துச்சு. ஈசாக்கு ஏசாவை நேசிக்கிறான், அவனிடத்தில் பச்சை பாதமாக இருக்கிறான். ரெபேக்காள் யாக்கோபை நேசிக்கிறாள், அவனிடத்தில் பச்சை பாதமாக இருக்கிறாள். ஒரு கட்டத்தில் மனைவிக்கு தெரியாமல் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறான். இன்னொரு கட்டத்தில் மனைவியாகிய ரெபேக்காள் தன் கணவனையாவது ஏமாற்றினாலும் பரவாயில்ல, கண்ணு தெரியாத கணவனை ஏமாத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாக்கோபை ஆசீர்வதிக்க அனுப்புகிறாள். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம், ஆமாம், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. தேவர் நாட் பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ். அவர்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கணவன் மனைவி கிடையாது. நிறைய பேர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் திருமணத்தை பார்க்குற விதம் தான் பிரச்சனை. அதுவும் இந்த நாட்களில் திருமணமான உடனே மனமுறிவுகள் என்கிற விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்படுகிறது. அதுவும் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் கூட அதில் ரொம்ப சர்வசாதாரணமாக வழுவி போகிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். The misconception about marriage. நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் என்பது ஏதோ ஒரு ஷார்ட் டம் ப்ராஜெக்ட் மாதிரி நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் அ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு ஏதோ ஒரு குறுகிய கால திட்டம் கிடையாது, குறுகிய கால ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. அது பெரியவங்க சொன்னாங்க பாருங்க, திருமணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர். நிறைய பேருக்கு பார்ப்போம், செட்டானா பார்ப்போம், இல்லைன்னா சில தாய் தகப்பன் கூட சொல்றது அதுதான், பாரு அவன் செட்டானா பாரு, இல்லைன்னா வந்துட்டு பார்த்துக்கலாம். பட் ஆனால் மேரிட்டல் கவனன்ட், இந்த திருமண உடன்படிக்கையை ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்கிற அந்த 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 வாய்ஸ் கவனித்து பாருங்கள், அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, எவ்வளோ அருமையான வார்த்தைகள். அதை நிறைய மறந்துடுறோம். ஏன்னா இது ஒரு ஒரு மரண பரியந்தம் உள்ள பந்தம்ங்க. மரணம் மட்டும்தான் பிரிக்கணும். பழைய உடன்படிக்கைய இயேசுவானவர் மரணத்தினால தான் நிறைவேற்றினார். திருமண உடன்படிக்கைய மரணம் தான் நிறைவேற்ற முடியும், அதுக்கு நடுவில் வேற எதுவுமே வரக்கூடாது. எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாமே அந்த குறுகிய காலத்தில் செட் ஆயிடணும், நான் எதிர்பார்த்த கணவன், நான் எதிர்பார்த்த மனைவி. முடியாது. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா நல்ல உடனே என்ன வரும் அப்படின்னா பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஆனால் யாருக்குமே தெரியாது எந்த நேரம் பங்குகள் வீழ்ச்சி அடையும், எந்த நேரம் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ ஆயிரும், எந்த நேரம் நான் எதிர்பார்த்த கனவெல்லாம் எந்த நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதான் ஷேர். பட் ஆனால் எல்ஐசி மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிங்களேன், போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கட்டாயமாக ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் அது முதிர்ச்சி அடையும் போது ஒரு பெரிய பலனை தரும், நிச்சயமான உறுதியான பலனை தரும், கட்டாயமாக வரும். அட்லீஸ்ட் நாம் போய் சேர்ந்தோம்னா நமக்கு பிறகு பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்காவது, குடும்பத்துக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் திருமணம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சில நேரம் சில மாதம் நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும் எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள், சில சவால்கள் இருக்கும். ஆனால் விடாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து இட்ஸ் அபவுட் ரீப்பிங், இட்ஸ் அபவுட் சோயிங் அண்ட் ரீப்பிங்.
எவ்வளவு நீங்க விதைக்கிறீங்களோ அவ்வளவுதான் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, காலையில விதைச்சு சாயந்தரமே அறுவடை பண்ணணும் நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்ம திருமண வாழ்க்கையை எல்லாமே சரியாயிடணும், உடனே சரியாயிடணும், எல்லாமே நான் எதிர்பார்த்தபடி அமைஞ்சிடணும், உடனே மாறிடணும், கணவன் உடனே மாறிடணும், மனைவி உடனே மாறிடணும். பட் சொல்றேன், காலையில நீங்க விதைச்சு மாலையில அறுக்கிறதுக்கு ஒரு சின்ன கீரை விதை இருக்குது, போட்ட உடனே ரெண்டு நாள் மூணு நாள்ல விளைச்சி சூப்பரா கீரை, ஆனா மூணு நாளைக்கு மேல அது ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் இதே ஒரு தென்னை, ஒரு தேங்காயை கொண்டு போய் நீங்க விதைச்சிங்கன்னா அது பல வருஷங்களாகும் பலன் கொடுக்கறதுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணணும், ஆரம்ப நாட்கள்ல தண்ணியை ஊத்தணும், கவனிச்சிக்கணும், வேலையை போடணும், பராமரிக்கணும், உரத்தை போடணும், எவ்வளவு விஷயங்கள் செய்யணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வளர்ந்து மரம் ஆயிடுச்சுன்னா அது கனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அது கனி கொடுத்துட்டே இருக்கும். கரங்களை வேர்த்தி ஆமைன்னு சொல்லலாமா? ஆமேன். அதே போலதான் திருமண வாழ்க்கையும் ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணும், வாட் எவர் யூ சோ யூ வில் ரீப். நீங்க எவ்வளவு தூரம் விதைக்கிறீங்க, நீங்க அன்பை விதைச்சிங்கன்னா அன்பு அறுப்பீங்க. ஹவு மச் டு யூ லவ், யூ வில் பி லவ். ஹவு மச் யூ சப்போர்ட், யூ வில் பி சப்போர்டட். ஹவு மச் யூ ரெஸ்பெக்ட், யூ வில் பி ரெஸ்பெக்டட். நீங்க எவ்வளவு அன்பு செய்றீங்களோ அவ்வளவு தூரம் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு தூரம் நீங்க அவங்கள தாங்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஒரு நாள் தாங்கப்படுவீர்கள். இதுதான் திருமண பந்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பெண் ஒரு அட்வொகேட்ட வந்து சொல்றா, தயவு செய்து எனக்கு இந்த ஆளோட வாழ முடியாது, உடனே என்ன செய்யுங்க, எங்களை பிரிச்சு விட்டுருங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சொல்கிறா, என்னால் முடியாது. அப்போது என்ன பிரச்சனை? இல்லை, எதை செஞ்சாலும் அவர் குற்றம் சொல்லிட்டே இருக்கிறார், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிற, ஒரு மூணு மாதம் எடுத்துக்கோ, கட்டாயமாக நான் உனக்கு உதவி செய்யணும், மூணு மாதம் எடுத்துக்கோ. ஒரு மூணு மாதம் போய் என்ன செய்ய, உன் கனவுனா நீ எவ்வளவு நேசிக்க முடியுமோ அவ்வளோ நேசி, எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடு, எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணு, எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துரு. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில உங்க ரெண்டு பேருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யிட்டீங்கன்னா, நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா அவனுக்கும் சந்தோஷமாயிரும். ஆனா அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்கூடாது. நீ நல்லா அவனை இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நேசிட்டு சடார்னு டிவர்ஸ் வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க என்ன நடக்கும், அவனுக்கு அது பெரிய ஷாக்கா இருக்கும். அதனால் அந்த ஷாக்கு தான் கொடுக்கணும், அந்த பெயினை தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு உடனே, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குன்னு இந்த அம்மா வந்துருச்சு. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு மாதம் அவனை நேசிக்கிறான், நல்லா நேசிக்கிறான், அவனுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறான், அவனை முகம் சொல்லிக்காமல் கவனிச்சிக்கிறான். இந்த மூணு மாதம் கழித்து அவள் அட்வொகேட்டை ஒரு நாள் பார்க்க வரா. பார்க்க வந்த உடனே அட்வொகேட் கேட்குறாரு, என்னம்மா நான் ப்ரொசீட் பண்ணவா டிவோர்ஸ்க்கு அப்படின்ன உடனே அவள் சத்தம் போட்டு சொல்கிறான், ஐயா தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க. ஏன், என்னாச்சு? இல்லை, நான் எவ்வளோ நேசித்தனோ அவர் அவ்வளோ என்னை நேசிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அவ்வளோ தூரம் அவர் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். நான் எவ்வளோ தூரம் அவரை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சேனோ அவ்வளோ தூரம் அவர் என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்போது ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். அதனால் நீங்கள் அந்த பெட்டிஷனை போட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஓடி வந்தேன் உங்கள்கிட்ட. தயவு செய்து அதை செய்திடாதீங்க. தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். கொஞ்சம் யோசிப்போம், எவ்வளோ தூரம் நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் விதைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் அறுப்பீங்க, எவ்வளோ காலம் நீங்கள் விதைக்கிறீங்க அவ்வளோ தூரத்துக்கு தான் உங்களுக்கு பலன் இருக்கும். அதனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்வோம், இது ஏதோ இன்றைக்கு விதைத்து நாளைக்கு அறுக்கிற ஒரு விஷயம் அல்ல, ஏதோ விதைச்ச உடனே பலனை பார்க்குற ஒரு விஷயம் அல்ல. எவ்வளோ காலம் நீங்கள் காத்திருக்க போகிறீங்க பொறுமையோட? கட்டாயம் இன்றைக்கி நேற்று கதை இல்லை, இது பல வருஷங்களாக நடக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த கணவனையும் மனைவியும் நீங்கள் பார்த்து கேட்டு பாருங்கள். உங்கள் தாய் தகப்பனை கூட நீங்கள் கேட்டுங்க, அவங்க நீங்கள் கடந்து போகிற இந்த சவால்களை விட 100 மடங்கு அவங்க கடந்து வந்திருப்பாங்க. பட் தே டிட்டர்மைன் டு லிவ் நோ மேட் வாட். என்ன ஆனாலும் பரவாயில்ல வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் சிந்தித்தபடினாலே, அவர்கள் தீர்மானித்தபடினாலே இன்றைக்கி வாழ்ந்து உங்களுக்கு தகப்பனும் தாய்மா இருந்திருக்கிறாங்க.
இல்லனா நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டட் சைல்டா தான் இருந்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் மொழிகள் ஐந்தை குறித்து நான் அடிக்கடிமா உங்களுக்கு சொல்வேன், மறுபடியும் நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏதோ அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோன்னு சொல்லி என்ன செய்திருவேனா, அன்பு செய்கிறேன்றதை காண்பிக்காமல் இருக்க வேணாம். அன்பை காண்பிக்கிறதுக்கு ஐந்து விதமான மொழிகள் இருக்கிறது. ஒன்று, குவாலிட்டி டைம். உங்கள் கணவரோட உங்கள் மனைவியோட எவ்வளோ நேரம் நீங்கள் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சில நேரம் சொல்கிறோம், நான் வந்து கஷ்டப்படுறதே அவளுக்காக தானே, கஷ்டப்படுறதே குடும்பத்துக்காக தானே. நீங்கள் கஷ்டப்பட்டு 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 எதை சம்பாதிக்கணுமோ அதை இழந்து போயிட்டு கடைசியில் எதை இழக்கக்கூடாதோ அதை சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போது டைம் எடுத்து அவங்களோட பேசணும், அவங்களோட கூட இருக்கணும். ரெண்டாவது, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அவங்க செய்கிற காரியத்துக்கு பாராட்டு. அந்த ஒவ்வொரு பாராட்டும் நீங்கள் அவங்கள நேசிக்கிறத காமிக்குது. அதனால் மனசுலேயே வச்சுருக்க வேணாம், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, லேட் அப்ரிஷியேட் ஈச் அதர். இதை நீ நல்லா செஞ்ச, உனக்கு தேங்க்ஸ். இதை நீங்கள் நல்லா செஞ்சீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கிற, ஒவ்வொருவரை ஒருவர் பாராட்டுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப வரட்டும். ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் உதவி செய்வோம். அவங்களையே எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டுருக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் அவங்களோடு கூட நின்று அவங்களுடைய காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச உதவியை நம்ம செய்ய பழகுவோம். நாலாவது, ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சரி, கிடைக்கிற நேரம் சின்னதாக ஒரு கிஃப்டை வாங்கி கொடுப்போம். அது அன்பின் மொழி. ஐந்தாவது, அவர்களை அடிக்கடி நம்முடைய சரீர தொடுதல்னால அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். நிறைய நேரம் ரொம்ப தள்ளி நிற்கிறோம். இந்த சரீர தொடுதலுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது. இந்த சரீர தொடுதல், இந்த ஃபிசிக்கல் டச், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைவ் லாங்குவேஜஸ் இன் லவ். இன் லவ்விங் சம்படி, இன் லவ்விங் யோர் ஸ்பௌஸ். இந்த ஐந்து விதங்களில் அன்பை வெளிப்படுத்தும் போது கட்டாயம் நம்முடைய குடும்பங்கள் இன்னும் அதிகமாக வரும். இதில் இருக்கிற இன்னொரு, திருமண வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு ஒரு தவறான ஒரு அசம்ஷன் என்னென்னா, ஐ கேன் சேஞ்ச் ஹிம் ஆர் ஐ கேன் சேஞ்ச் ஹர். எப்படியாவது நான் அவரை மாற்றிடுவேன், நான் அவளை மாற்றிடுவேன். பட் அவர் உண்மையாக சொல்கிறேன், நோபடி கேன் சேஞ்ச் சம்படி. யாரையும் யாரையும் மாற்ற முடியாதுங்க, யாரையும் யாரையும் மாற்ற முடியாது. ஒன்றே ஒன்று தான் நடக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் நிறைய நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேர்கிட்டையும் பார்த்துருக்குறேன். எப்போ அவங்க மற்றவங்களை மாற சொல்லி தொந்தரவு பண்ணாங்களோ அப்போது லைஃப்பில் ஒரே பிரச்சனை தான். ஏதாவது சொல்லி, ஏதாவது பண்ணி, இப்படி பண்ணி அப்படி பண்ணி, எதையாவது பண்ணி, எதையாவது மேனிபுலேட் பண்ணி, ஏதாவது த்ரெட்டன் பண்ணி, எதையாவது பயமுறுத்தி, எதையாவது போராடி மாற்றிடணும் அப்படின்னு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தோற்றே போகிறாரு. ஆனால் என்னைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு இறங்கி வந்தாங்களோ அப்போது அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா நல்ல சந்தோஷமாக பரலோகமாக இருந்திருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். திருமண ஆரம்ப நாட்களில் ஒரு வீட்டில் ஒரு கண்ணாடி ஜார் இருந்துச்சு, அதில் தண்ணி இருந்துச்சு. அது லிவிங் ரூமில் ஹாலில் ஒரு டேபிள் மேலே இருக்குது, ஒரு டீப்பா மேலே இருக்குது. ஸோ காலையில் ஒரு நாள் வெளியே போகும்போது சொல்லிட்டு போகிறேன், அது பிள்ளை வந்து தட்டி விட்டுற போது கீழே போட்டு உடச்சிட போது எடுத்து வை அப்படி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திரும்பி வந்து பார்த்தேன், மறந்துட்டாங்களுன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன், காலையில் சொல்லிட்டு போயும் இதை செய்யலையே, சரி பார்ப்போம். எப்போ தான் அதை எடுத்து வைக்கிறான். அடுத்த நாள் போயிட்டு வந்து போகும்போது அங்கே தான் இருந்துச்சு. திரும்பி வந்து பார்த்தா அது அங்கே தான் இருந்துச்சு. பார்க்கும்போதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது, எப்போ தான் எடுத்து வைக்கிறான்னு பார்க்கலாம். சொல்லி சொல்லி இவ்வளோ நாள் சொல்லி ரெண்டு நாள் ஆயிடுச்சு. மூணாவது நாள் வந்து பார்த்து பயங்கர டென்ஷன், சத்தம் போடலான்னு நினைக்கிற நேரம் ஆண்டவர் கேட்டார்,
அந்த ஜாரை எடுத்துட்டு போய் ஒரு கிச்சன்ல வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்க சொல்லிட்டு போன வேலையை நீ செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனா 2 நாளா அந்த காரியத்தை நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்படியாவது நம்ம அடுத்தவங்களை மாத்திடணும்னு நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனைகள். அவங்களுக்கு ஏத்தபடி நம்மளை மாத்திக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். 3வது, எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு, I want him to be an angel, like an angel. I want her to be like an angel. அவ வந்து தேவ தூதனை போல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். தேவ தூதனை போல இருக்கணும் அவங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பட் நான் ஒன்று நான் சொல்கிறேன், ஆண்டவர் மனுஷர்களை தான் படைச்சார், தேவ தூதரில் படைக்கல. ஏற்கனவே தேவ தூதரில் இருக்கிறாங்க. God created only humans, not angels. Angels were already there. அப்போ எல்லாரும் குறையுள்ளவர்கள் தான். எல்லார்ட்டையுமே நிறைய காரியங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்குது. தயவுசெய்து யாரையும் தேவ தூதரில் போல எதிர்பார்க்காதீங்க. அப்படியே தேவ தூதையை போல இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் மனுஷங்களை தான் படைச்சாரு, குறைகள் இருக்கும். குறைகள் நடுவில் வாழ பழகிக்கொள்வோம். கொரோனாவோட வாழ பழகிக்கிட்ட நமக்கு கணவனோட மனைவியோட வாழ பழகிக்கிறது பெரிய விஷயமா? தேவ பிள்ளையில இதுதான் பிரச்சனையா? ஒன்று எல்லாரும் நினைக்கிறது என்ன, மேரேஜ் ஏதோ ஒரு 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 ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை, 2வது, மேரேஜை பொறுத்த வரைக்கும் நான் மாத்திருவேன், அவரை மாத்திருவேன், நான் எப்படியாவது அவங்கள மாத்திருவேன் இப்படி நினைக்கிற இந்த பிரச்சனை. 3வது, அவங்க எப்பவும் தேவதூதனை போலவே இருக்கணும், அவங்க எப்பவுமே தேவதூதனை போலவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த எண்ணங்கள் மாறுமானால் இந்த திருமண வாழ்க்கையை நேர்த்தியாய் நாம் நடத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் மாறுவோம். 3வது, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் ஈசாக்கு மாறுகிறதற்கான ஒரு காரணம் அவனுடைய தேவன் எதை செய்தாலும் சரியாய் செய்கிறார் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை. அது நடுவில் எதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணாமல், எதை குறித்தும் பகைமை பாராட்டாமல் ஏசேக்கை விட்டு கொடுக்கிறான், சித்தனாவை விட்டு கொடுக்குறான். ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம்னு அர்த்தம். சித்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைமைன்னு அர்த்தம். தன்னுடைய துறவுகள், கஷ்டப்பட்டு தோண்டின துறவுகளை அடுத்தவன் வந்து சொந்தம் கொண்டாடுறான். முதல்ல தோண்டி அதை சொந்தம் கொண்டாட உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் மனரம்யமா விட்டு கொடுக்குறான், வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் ஒன்றையும் இழக்கவும் முடியாது. 2வது, சித்னாவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அதையும் சாதாரணமாக விட்டு கொடுத்து போறான். அவனுக்கு இருந்ததுக்கு அவன் சண்டை போட்டிருக்கலாம், தர்க்கம் பண்ணிருக்கலாம், போராடி இருக்கலாம். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு ரெகபோத்தை உண்டாக்கும் போது, இந்த ரெகபோத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விசாலம், வைட் ஸ்பேஸ், broad space, பரந்த திரிந்த விரிந்த ஒரு இடத்தை ஆண்டவர், விசாலமான ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அவன் சந்தோஷமா சொல்றான், இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின இடம். இன்னைக்கு தேவ பிள்ளையில, are you battling fleshly? ஒரு மாம்சீக பிரகாரமான போராட்டத்துல தயவு செய்து வெற்றி பெறணும்னு நினைக்காதீங்க. உங்க போராட்டங்களை தேவனிடத்துல கொடுங்க. Fleshly battles are arising. ஒரு மாம்சிக போராட்டங்கள் நிறைய இன்னைக்கு பெருகிட்டே வருது. உங்க போராட்டங்கள் கர்த்தரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏசேக்கு வந்தாலும் சித்னா வந்தாலும் கர்த்தர் சரியா நடத்துறார். அவர் சொல்லுகிறது, அவர் செய்கிறது சரியா இருக்கும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இந்த விஷயத்துல என் வாழ்க்கையில வேற ஒன்றுமே நடக்கவில்லை. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய கிருபையில இதுல நான் தோற்று போக மாட்டேன், இதுல நான் கனவீனம் அடைய விடமாட்டாரு, இதுல கட்டாயம் தேவன் என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடமாட்டாரு, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி
மனுஷங்களோட போராடிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துவோமானால், மாம்சத்துல போராடிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துவோமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் மாறுவோம். சிலருக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாக்கோபுனுடைய வாழ்க்கையில சுயத்திலேயே போராடி பெற்றுக்கொள்கிறார். எல்லாத்தையும் சுயத்திலேயே போராடி பெற்றுக்கொள்ளும், சுயத்திலேயே போராடி. தேவனோடு கூட தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் போராடிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் கர்த்தரவனுடைய தொடை சந்த நரம்பை சுற்றி சுலுக்கி அவனை சார்ந்து கொள்கிறவனாக மாற்றுகிறார். அவனை அப்படியே ஆண்டவர் மேலே நான் நினைக்கிறேன் அவன் அப்படியே விழுந்திருப்பான். விழுந்து, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு. அப்போ தான் கர்த்தரவனை யாக்கோபா இல்லாமல் இஸ்ரவேலாக மாற்றுறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, தோளின் முனையிலே சாய்ந்து கொண்டு கத்தரை தொழுது கொண்டான் கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது. ஸோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுயபலத்தில் சாதிச்சிடலாம் போராடலாம் நினச்சிட்டு இருந்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அவன் என்னைக்கு தேவ தூதனானவரோடு கூட போராடி கடைசியில் அவர் அவனுடைய தொடை சார்ந்த நரம்பை சுளுக்கின பிறகு அவன் அவர் மேலே அப்படியே விழுந்தானோ, அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தானோ, அன்றிலிருந்து அவன் இஸ்ரவேலாய் மாறினான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான், அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான், இன்னைக்கு தேசத்தின் தகப்பனாய் நிற்கிறான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவான். ஸ்டாப் யுவர் ஃப்ளெஷ்லி பேட்டில்ஸ். உடைய மாம்ச பிரகாரமான போராட்டங்களை நிறுத்து. சில விஷயங்கள் எப்படியாவது யூ வாண்ட் டு லுக் இன் டு இட். கணவருடைய செல்போன்ல பார்த்து எதையாவது கண்டுபிடிச்சா ஜெயிச்சிட்டு. சிலருக்கு கணவனுடைய மைண்டில் என்ன இருக்குது, இதில் என்ன, இதில் என்னன்ற போராடி போராடி மனுஷிகமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில் நீ கண்டது ஒரு தோல்வி தான். கர்த்தர் யுத்தத்தை செய்வார்னு விட்டு கொடுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி ஆண்டவர் மேலே சார். சிலர் சகோதரிகளோடு சகோதரர்களோடு போராடிட்டே இருக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராடிட்டே இருக்கிறீங்க. சிலர் சொத்து பிரச்சனைகளுக்காக போராடிட்டே இருக்கிறீங்க. சகோதரன் தானே, சகோதரி தானே, ஏசைக்கு போட்டன் விட்டுக்கொடு, சித்னா போகட்டன் விட்டுக்கொடு. கர்த்தர் நிச்சயமாக உனக்கென்று ஒரு பரந்த விரிந்த ரெகபோத்தை வைத்திருப்பார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது கட்டாயம் தடை பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு தருவார், அதை விட ரெட்டிப்பாய் உனக்கு ஆண்டவர் தருவார். அப்படியே உன் இடத்துல இருந்து பறி கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போனாலும் கர்த்தருக்கு மகிமையா இடத்த காலி பண்ணு. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆண்டவரை நீர் பார்த்து கொள்வீன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு கர்த்தருக்கு மகிமையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்க, சாட்சியாக வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் இழந்ததை ரெண்டு மடங்காக உங்களுக்கு தருவார். நம் வாழ்க்கையில் எப்பெல்லாம் விட்டு கொடுத்தனோ அப்பெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன ரெண்டு மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் இருந்து வந்த ரெண்டு இடங்களுமே எனக்கு இருந்த மைக்கு சாதாரணமான விஷயங்கள் எதையுமே எடுத்துட்டு வரல. நான் வந்தபோது மைக்கோ பிஎஸ் எதுவும் நிறைய விஷயங்கள் அப்படியே அந்தந்த ஊழியங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்தந்த சபையில் கொடுத்து வந்தேன். எனக்கு வேணும்னு போராடி நிற்கல, எனக்கு சரிசமமாக வேணும்னு போராடி நிற்கல. ஆனால் இன்னைக்கு வேணுன்றது ஆண்டவர் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், விட்டு கொடுத்து பாருங்க. மாம்ச போராட்டத்தை போராடுதீங்க, தேவன் உங்கள் போராட்டத்தை போராட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ரெகபோத்தை யாரும் தடுக்க முடியாது. நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை, அதாவது நூறு மடங்குனா நூறு இல்லை, அதை கணக்கில்லாத ஆசீர்வாதம், பஞ்ச காலம் பஞ்ச தேசம், இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்காக காத்துருங்க. எகிப்து சுயபலம் இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் உங்களுடைய சோர்ஸா இருப்பார். எந்த விஷயத்திலும் இதுல ஸ்டெப் பேக் பண்ணி ஒரு பின்னடைவுக்கு போய் அதில் நம்ம எதையாவது ஒன்று செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை விசுவாச பாதையில் ஒவ்வொரு படியாக முன்னெடுக்க வைப்பார். அவரை நம்பி ஒவ்வொரு பாதையிலையும் முன்னெடுவீங்க. அது யோர்தானாக இருந்தாலும் பிரவாகித்து ஓடுகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் காலை வைக்கும் போது கட்டாயம் விரையும், கட்டாயம் பிளக்கும். செங்கடலுக்கு முன்னாடி விசுவாசத்தோட உங்கள் கையில் இருக்கிற கோலை நீட்டுங்க, கர்த்தர் கட்டாயம் செங்கடலை பிளக்க பண்ணுவார். டோன்ட் நீட் டு செட் பேக், பின்னடைய வேண்டிய அவசியம் இல்லை. Don't need to go down, கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமை உயர்த்துகிறவர் கர்த்தர். குடும்பங்கள் எப்படி நடத்துறீங்கன்றத தீர்மானித்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக, ஈசாக்க போல ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துகிற
தேவ மனுஷனாக இருந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள். மூணாவது உங்க சுய போராட்டம், சுய பலத்தில் போராடிட்டு இருக்கிற போராட்டங்கள், மாம்சீக போராட்டங்கள், இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை பார்த்துக்கொள்வார், கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு பலன் வரும், எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பறந்து விரிந்த ரெகபோத்தை தேவன் எனக்கு தருகிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையோட கூட காத்திருப்போம். இந்த காலத்திலும் இந்த தேசத்திலும் தேவன் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமே. எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் பஞ்ச காலத்தில் பஞ்சதேசத்தில் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருந்தார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எந்த தேசத்திலும் ஆண்டவரே, நீர் எந்த வருஷத்திலும் எங்களை எப்படியும் ஆசீர்வதிக்க உண்மையிலவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சோர்ஸ், எங்களுடைய ஆதாரம் ஆண்டவரே நீர்தான், எங்களுடைய எதிர்காலம் நீர்தான் ஆண்டவரே. எந்த எகிப்தையும் ஆண்டவரே நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் எங்களை நடத்துகிறவர் நீர்தான் அப்பா, நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமா, நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கலாம். வர்ஷிப் யூ காட். ஹல்லேலூயா, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, மகி ஸ்தோத்திரம். எந்த செட்பேக்கும் ஆண்டவரே, எந்த பின்னடைவையும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டீர் ஆண்டவரே. நாங்களாக விரும்பி ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த விசுவாச பாதையிலே ஆண்டவரே எங்களுடைய அடிகள் முன்பாக போகட்டும் ஆண்டவரே. எகிப்து என்கிற ஆண்டவரே கீழ்த்தலத்துக்கு அல்ல ராஜா, நீர் நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே. ஆமேன். கேரார் என்கிற மேற்தலத்திலேயே நாங்கள் நிற்கிறதற்கு ஆண்டவரே எங்கள் விசுவாச பாதைகளை ஆண்டவரே அகலப்படுத்தும், எங்க விசுவாச கண்களை திறந்தரலும், எங்க விசுவாச இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, மகி ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆண்டவரே ஆமேன், ஹல்லேலூயா. எங்க குடும்பங்கள் ராஜா ஆமேன், கணவன் மனைவியாக இருந்து ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய சாயலை எங்க குடும்பங்களில் வெளிப்படுத்த ஆண்டவரே, நல்ல குடும்பங்களாக நாங்கள் ஆண்டவரே நின்று ஈசாக்கை போல் ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட எங்களுடைய ஆண்டவரே ஆமேன். போராட்டங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைத்து உம்மீது சாய்ந்து கொண்டு உம்மை பற்றி கொண்டு உம்மை ஆண்டவரே பிடித்து கொண்டு எங்க மாம்சத்திலே ஆண்டவரே செய்கிற எல்லா போர்களை விட்டொழித்து எங்க போர்களையும் எங்க யுத்தங்களையும் எங்க போராட்டங்களையும் ஆண்டவரே ஆமேன் உம்முடைய பாதத்திலே வைத்து ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவரே ஏசேக்கு சித்னாவை ஆண்டவரே நாங்கள் விட்டொழித்து ரெகபோத் ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடம் வரைக்கும் ஆண்டவரே தளராமல் விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறங்களை ஆமேன் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செய்கிறேன். எருவு எங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்பட்டால், யார் எங்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டாலும் நீ நிச்சயம் ஆண்டவரே எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ரெகபோத் ஒரு நாளும் எங்களை விட்டு போகாது ராஜா. கர்த்தரங்களை அந்த ரேகபோத்துக்கு நேராய் நிச்சயம் நடத்தி செல்வீர் ஐயா. அந்த நல்ல நாட்கள் வருகிறதற்காக, அந்த விசாலத்தின் நாட்கள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பஞ்ச பூமியிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறதற்கு எங்கள் தேவன் நிச்சயம் ஆண்டவரே உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. லாக்டவுன் நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை அதிசயமாய் சந்தித்தரலாம். ஒன்றிலும் குறைபட்டு போகாமல் பிள்ளைகள் ஆண்டவரே ஈசாக்கை போல ஆண்டவரே அந்த 100 மடங்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் காண்பார்கள். அவர்கள் கண்ணீரோட விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க உதவி செய்தரலாம். ஆசீர்வதியும் அப்பா. ஜெபங்களை என்னை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.
Hallelujah, 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சபையினுடைய அறிவிப்புகளை கவனிங்கள். வருகிற புதன்கிழமை வழக்கம் போல பைபிள் ஸ்டடி இருக்கும். ஆகவே சபையார், சந்தோஷமாய் இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் சொல்லப்பட்ட பாடங்களை நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீர்களானால் தயவுசெய்து மற்ற 5 பார்ட் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்து அந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. வசனம், வேதங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புரியும், பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அதே நேரத்தில் வருகிற சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. காலை 11 மணிக்கு ஆன்லைனில் நம்ம கூடி வந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். திருமண அறிக்கை. திரு ரிச்சர்ட் ஜோசப், திருமதி எபினேசர் சாந்தகுமாரி அவர்களின் குமாரன், நம்முடைய சபையை சேர்ந்த ஆர் ஜேக்கப் ஸ்டீவன்சன் அவர்களுக்கும், திரு கே அமுல்ராஜ், திருமதி எஸ்தர் பிரேமலதா அவர்களின் குமாரத்தி ஏ ஷீபா அவர்களுக்கும் வருகிற ஜூலை 10 திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது சபையில் அறிவிக்கப்படுகிற திருமணத்திற்கான 2 அறிக்கை. இந்த திருமணம் நடைபெற நியாயமான தடை இருக்குமானால் சபையார் அதை சபைக்கு தெரியப்படுத்த உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. காட் பிளெஸ் யூ.